நம்முடைய தாய் மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவமானத்தை கண்டிக்கிறோம், வருந்துகிறோம், வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். அதே நேரத்தில் உடனடியாக அதற்கு வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அதற்குரிய நடவடிக்கையில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கும் என்பதில் யாருக்கும் எந்தவித கருத்து மாறுபாடும் வேறுபாடும் இருக்க தேவையில்லை. ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது, அதைத்தான் புகழந்து இங்கே பேசுகிற போது எடுத்து சொன்னார். தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற நேரத்தில் தியானத்தில் இருந்ததாக அதனால் எழுந்து நிற்க முடியவில்லை. அப்படி என்றால் நிறைவாக தேசிய நாட்டுப்பாடும் ஜனகனமன பாடுகிற நேரத்தில் அவர் எழுந்து நிற்காமல் போனதற்கு என்ன காரணம்? ஒருவேளை அப்பொழுதும் எழுந்து நின்றதற்கு என்ன காரணம்? ஒருவேளை அப்பொழுது தியானம் அவருக்கு வரவில்லையா என்கிற அந்த கேள்வியை நான் கேட்டேன். ஆக இன்றைக்கு தியானம் எந்தெந்த நிலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா சமாதியில் ஒரு தியானம் நடந்துச்சு. என்ன தியானம் என்பது உங்களுக்கு தெரியும். பதவிக்காக ஒரு தியானம், பதவி போயிடுச்சேன்னு ஒரு தியானம், மீண்டும் இந்த பதவியை பெற வேண்டும் என்பதற்காக தியானம். ஆக தியானத்தில் ஆவியாக வந்து அவருக்கு உத்தரவையும் வழங்கிவிட்டு போயிருப்பதாக அவர்கள் சொன்ன செய்திகளில் இருந்து நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை தியானம் தியானம் என்று சொல்லுகிறாரே, இதுதான் ஆன்மீக அரசியலா என்று கூட ஒரு சந்தேகம் இப்பொழுது நமக்கு வந்திருக்கு. இதுதான் ஆன்மீக அரசியலா? முதலில் நமக்கு புரியல. நான் அதனால்தான் அன்றைக்கே தெளிவாக சொன்னேன், இந்த மண் தந்தை பெரியார் வாழ்ந்த மண், இந்த மண் தந்தை பெரியார் மட்டுமல்ல அறிஞர் அண்ணா உருவாக்கிய மண், தலைவர் கலைஞர் அவரை இன்றைக்கு நம்ம ஏக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மண், இது அவர்களால் பண்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண். இந்த மண்ணின் பெருமையை நிலைநாட்ட திராவிட இயக்கம் பாடுபட்டிருக்கக்கூடிய வரலாற்றை அறிந்து பார்த்து இந்த திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாத என்பதற்கு எத்தனை வரலாறு சொல்லுங்க. ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறார்கள், கழகம் இல்லாத தமிழகமா? கே கலவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு பேசக்கூடிய அந்த தும்ப அந்த திராணிய உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண் மறந்துறாங்க. ரொம்ப சாதாரணமா இந்த ஏக்கத்தை அழித்து விடலாம். இந்த திராவிட இயக்கத்தை ஒழித்து விடலாம். நான் தெளிவா ஒரே வரியை சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர கழகம் எழுந்ததாக வரலாறு கிடையாது.